அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனையை சரி செய்ய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்த நிலையில் இனி பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்களுக்கிடையே ஏற்பட்டுக்கூடிய இந்த கருத்து மோதல்கள் சரி செய்யப்படும். அதற்குண்டான முயற்சிகளும் ஏற்கனவே துவங்கிவிட்டதாக செய்திகள் வருகின்றன. இது நிச்சயமாக அது ஓரிரு நாட்களிலேயோ அல்லது ஓரிரு பத்து பதினைந்து தினங்களுக்குள் சரி செய்யப்படும் என்று நான் கருதுகிறேன். வந்து அங்கே வந்து பேச்சுவார்த்தை துவங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்குது, எந்த விதமான பிரச்சனை இருக்காது என்ற தகவலே வருகின்றன. இனி எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக கூட்டணி இருக்காது. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, வருகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக கூட்டணி இருக்காது என்பதை நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களோடு கூட்டணி இருக்காது. 2 தேர்தலிலும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டதற்குரிய எடப்பாடியாருடைய தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டு தேர்தலை சந்திப்போம். தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் வெள்ளிக்கிழமை முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெங்களூருவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் அக்டோபர் 15 வரை வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்திருந்தது. இதனை ஏற்க மறுத்துள்ள கர்நாடக அரசு கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 2696 கனஅடி வீதம் மட்டும் தண்ணீரை திறந்துவிட்டுள்ளது. இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் வெள்ளிக்கிழமை டெல்லியில் கூடுகிறது. அப்போது காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 3000 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற ஒழுங்காற்றுக்குழுவின் முடிவை மறுபரிசீலனை செய்யும்படி கோரிக்கை விடுக்க கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே கர்நாடகாவின் மாண்டியா உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் மற்றும் கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. காவிரி விவகாரத்தில் கர்நாடக எம்பிக்களை கண்டித்து பெங்களூருவில் கர்நாடகா ரக்ஷன் வேதிக்கே போராட்டம் நடத்தியது. கடந்த செவ்வாயன்று பெங்களூருவில் பந்த் நடைபெற்ற நிலையில் வெள்ளிக்கிழமை 40 கன்னட அமைப்புகள் மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. காலை 6 முதல் மாலை 6 வரை பந்த் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைநகர் பெங்களூருவில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு பேருந்துகள் இயக்கப்பட வாய்ப்பில்லை என தெரிகிறது. இதனிடையே தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகளை அம்மாநில எல்லை வரை மட்டுமே இயக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. பெங்களூரு நகரத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகளை ஓசூர் வரை மட்டுமே இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு அரசு பேருந்துகளை இயக்குவதில்லை எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது.